நூல் விலை உயர்வுக்கு ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளும் விலையை கட்டுப்படுத்த எவ்வித முயற்சிகளும் எடுக்காததுமே காரணம் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நூல் விலை உயர்வை கண்டித்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி ஈரோடு, கோவை, கரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்களும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மே மாதத்தில் மட்டும் நூல் விலை கிலோவுக்கு 40 ரூபாய் அதிகரித்து விட்ட போதிலும் விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜவுளி உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பஞ்சு மற்றும் நூல் விலை உயர்வுக்கு காரணமே ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகள்தான் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே விற்பனை ஆகுதா என்று பார்த்தீங்கன்னா சந்தையில் மிகப்பெரிய தேக்க நிலை இருக்கிறது. அதாவது டிமாண்ட் ட்ரிவன் ப்ரைஸ் ரைஸ் கிடையாது, இது டிமாண்ட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் கிடையாது. இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு விலை உயர்வாக தெரிகிறது. ஏன்னால் இங்கே சந்தையில் வந்து இந்த பொருட்களை நுகர்பவர்கள் இதை வாங்குவதற்கு மிகவும் தயங்குகின்றார்கள். உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அதிகமான விலை கொடுத்து நூலை வாங்கி அதை உற்பத்தி செய்தபடால் அந்த விலைக்கு அந்த பொருள்களை சந்தைப்படுத்த முடியாத ஒரு அவலமான நிலையில் வந்து இந்த துறை சென்று கொண்டிருக்கின்றது. பஞ்சு விலையும் நூல் விலையும் கடுமையான விலை உயர்வு காரணத்தால் வியாபாரம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. பஞ்சு வந்து குவிண்டல் 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய்க்கும், நூல் விலை பார்த்திங்கன்னா அந்த 10 நம்பர் நூல் 90 ரூபாயிலிருந்து 130-140 ரூபா வரைக்கும் ஏறியிருக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு உருப்படி, நாங்கள் மொத்த வியாபாரம் பண்ணுறோம், ஒரு உருப்படிக்கு 5 ரூபா 10 ரூபா லாபம் வச்சு விற்கிறவங்க 50 ரூபா 60 ரூபா அதிகமாக வர்றதுனால வியாபாரம் ஆகாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டுருக்குறோம். ஏகப்பட்ட ஸ்டாக்கு எங்கிட்ட இருக்குது, வியாபாரம் ஆகாமல் சும்மா உட்காந்துருக்கோம். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா மத்திய அரசோட தவறான கொள்கையே தான் காரணம். உள்நாட்டில் அதிக தேவை இருக்கும்போது பஞ்சு மற்றும் நூலை ஏற்றுமதி செய்வது நியாயமில்லை என்றும், பஞ்சு பதுக்கலை தடுத்து யூக வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நூல் விலை உயர்வால் ஜவுளி ரகங்கள் விலையும் அதிகரித்து பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும் கவலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.